இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பருப்பு இந்த தக்காளி பருப்பு வந்து யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் இது வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் டக்குன்னு வந்து குயிக்காக வந்து பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை சோமியத்தனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு இந்த தக்காளி பருப்பு வந்து பண்ணிடலாங்க டேஸ்ட் வேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பருப்பு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கும் சூப்பராக வந்துருக்கும் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே வந்து செம்மையாக வந்திருக்கும் சரி இப்போ அதை எப்படி பண்ணன்றது பார்த்து அதுக்கு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கப் அளவுக்கு வந்துட்டு தோரமருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வந்து வச்சுருக்கேன் இது கூட ரொம்ப முக்கியமான தக்காளி நீங்கள் தக்காளி எவ்வளோ வேணாலும் வந்து போட்டுக்கலாம்னு நான் வந்து பெரிய சைஸில் ரெண்டு தக்காளியும் குட்டி தக்காளி ஒன்று அந்த எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் தான் போடணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் அது கூட வந்து போட்டுக்கலாங்க இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இப்போ இந்த பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி விட வேண்டாம் ஜஸ்ட் இந்த பருப்பு வந்து மூல்கிற அளவுக்கு தண்ணி விட்டாலே வந்து போதுமானது நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்ருக்கேன் கரெக்டாக வந்து பருப்பு வந்து மூழுகிற அளவுக்கு இருக்குது இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வந்து வச்சுருங்க ஜஸ்ட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் பருப்பு வந்து நல்லா பூவாக வந்து வந்து வந்துடும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வந்து வச்சிடலாம் அந்த கேப்பில் இந்த தக்காளி பருப்புக்கு டேஸ்ட் தரக்கூடிய ஒரு மசாலா வந்து இருக்குது அது என்னன்றத பார்த்துடாமா அதை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் ஜீரகம் இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா தட்டி வந்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஜீரகத்தை போட்டு தட்டிக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தட்டி வந்து வரும் அப்புறம் ஜீரகம் தட்டினதுக்கப்புறமா பூண்டு இருக்கலையே அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடுறோன்னா கூட போட்டுக்கலாங்க ரெண்டையும் சேர்த்து தட்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து ஒரு ரெண்டு விசில் வந்திருக்கு நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் ரெண்டு விசிலே வந்து பருப்பு சூப்பராக வந்து வந்துடுச்சு இதுக்கு நீங்கள் மற்ற எதுவுமே வச்சு கிடையாது வில ஜஸ்ட் இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டாலே வந்து போதும் இப்போ பருப்பு வந்து திக்காக இருக்குது பார்த்திங்களா அதனால் வந்துட்டு நம்ம தேவையானதுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தட்டி வச்சுருக்கிற ஜீரகம் பூண்டு அதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பு வேண்டாம் ஏன்னா தக்காளியும் சேர்த்துருக்கோம் அப்புறம் ஓவர் புளிப்பாக வந்து இருக்கும் ஸோ நான் ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க மாதிரி இப்போது தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க நல்லா ஒரு ரெண்டு கொதி வரணும் ஏன்னா அந்த பச்சை அசை சீரகம் பூண்டு புளி இதோட வாசல்லாம் வந்து போகணும் இல்லையா அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருங்க பருப்பு வந்து கொதித்து ரெடி ஆகிடுச்சி இப்போ அதுக்கு நம்ம தாளிப்பு வந்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி பருப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தேங்காய் சேர்க்கும் போது தாங்க டேஸ்ட் வேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் இதை ரெண்டு பொருஞ்சு கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வத்தல் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சிருக்கலையே பருப்பு அதை வந்து நீங்கள் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இதில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தாளிக்கிற கரண்ட்டில் சேர்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இதெல்லாம் தாளித்து குக்கரில் விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரி தான் வந்து பண்ணிருக்கேன் மதியானம் லஞ்சுக்குமே சரி காலையில் பூரிக்குமே வந்து இந்த தக்காளி பருப்பு தான் தொட்டுக்க போகிறோம் ரொம்ப அல்டிமேட்டா வந்து இருக்கும் நீங்க ஒன் டைம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க காலையிலக்கும் மத்தியானத்துக்கும் இதே வச்சு நீங்க வந்து சமாளிச்சிடலாம்